ரிப் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சூட்டபிளான பாத் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்கெச் டூல் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான பிளேனை ஒர்க்கிங் பிளேனை செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையான பிளேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பிளைன் ஆப்ஷன் உடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான பாத் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும் இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் இந்த ஐக்கனை பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் பிளேன் இந்த ஐக்கனை பிக் பண்ணும்போது பிளெயின் டெஃபினேஷன் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீன்ல அபேர் ஆகும் சூட்டபிளான ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இதுல தேவையான பாயிண்டை பிக் பண்ணும்போது நம்ம டிசைட் பண்ணுற இந்த பாயிண்ட்ல நியூ டேட்டம் பிளேன் ஃபார்ம் ஆகும் இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும் இப்போ ஸ்கெச் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு இந்த பிளைனை செலக்ட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்கெச் ப்ரொஃபைல் இந்த கரஸ்பாண்டிங் பிளெயினில் ஃபார்ம் ஆகும் சர்க்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு தேவையான இடத்துல சூட்டபிளான சைஸ்ல சர்க்குலர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ண இருக்க இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆக்ட் ஆகும் இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் இந்த ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல இருக்க தேவையான இடத்துக்கு பேன் பண்ணி சூட்டபிளான சைஸ்க்கு ஜூம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ரிப் ஆப்ஷன் ஐக்கனை பிக் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது சூட்டபிளான ப்ரொஃபைல் தேவையான ப்ரொஃபைலையும் சூட்டபிளான பார்த்தையும் செலக்ட் பண்ணும் நம்ம செலக்ட் பண்ண ப்ரொஃபைல் இந்த பாத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்வீப் ஆகும் இதுதான் ரிப் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்